ஏய் பெருசு வத்தியாசிக்கின்னு இருக்க செஞ்சிடலாமா செஞ்சிட்டா போச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு பாய்ஸ் ஹேர் ஸ்ட்ரைட்னரை அன்பாக்ஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஹேர் ஸ்ட்ரைட்னர் இருக்கு. ஹேர் ஸ்ட்ரைட்னரில் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு டெம்பரரி யூஸ்க்கு வேணால் வாங்கலாம். மற்றபடி இது நல்லா தான் இருக்குது, பில்ட் குவாலிட்டியும் ஓகேவாக தான் இருக்குது. இந்த ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க, அது அதில் தான் நம்ம கோம்ப் பண்ண முடியும். ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, ஃப்ளக் இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக்கால் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோடய குவாலிட்டி கூட எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் சீப்பான ப்ரைஸில் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி, நம்ம இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து ஹீட் பண்ணணும். நீங்கள் ப்ளக்கில் மாட்டிகிட்டு சுவிட்ச் போட்டு விட்ருங்க. என் முடி வந்து ரொம்ப கேர்லி ஹேராக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது முடி எப்படி தாக்கு பிடிக்குதுன்னு பார்க்கலாம். அந்த பாக்ஸில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நான் சீவுறேன். ஒரு 5 மினிட்ஸ் கிட்டே வாரிகிட்டே இருக்கோம், அப்போ கூட லைட்டாக தான் வந்திருக்கு. இது வந்து ஒரு தடவை பண்ணால் வேலைக்காகாது, இதை வந்து கண்டினியூஸாக ஒரு 10 மினிட்ஸுக்கு இது பண்ணணும். அந்த கிளிப்பு மாதிரி இருக்குது, அதை போட்டுட்டு தான் வாரணும். அட்லீஸ்ட் இதை வச்சு நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு நம்ம கோம் பண்ணணும், அப்போ தான் ஸ்ட்ரெயிட் ஆகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு. இது வந்து மீசை தாடி அது கூட ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் யூஸ் ஆகும் மீசை தாடிலாம். இது ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா ஸ்கின்ல வந்து ஹீட் ஆகும், ரொம்ப சுடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.